groupie. She just swallowed all my kids in a two-seat. Swagged out, familiar, we bringing them cats out. I still got some racks stuffed in the trap house. Off the 42, I'm blowing her back out. I'm back on my bullshit, swing back with a full clip. They say I'm moving ruthless, and my shooters, they shooting. I'm on sick of that ruthless. I get the brief, then it's adios. If I'm with your trees, then she give it though. When I see police, then we gang low. That's another piece, that's another zone. Ice in the VVs, now she down to get treachy. I got all this water on me like Fiji. Bitch, I'm posted up with hats in the EG. Bitch, I'm posted up with hats in the... ஹலோ வியூவர்ஸ், பேக் டு அவர் சேனல் மாப்பிளம் மச்சா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஆலங்குளம் போகிற ரூட்டில் இருக்க ஒய்டி ஆட்டோக்கல் செட்டிங் அப்படிங்கிற ஷோரூம் தான் வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டில் ஒய்டி ஆட்டோக்கல் செட்டிங் இருக்குது. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஹையரன் மாடல் வந்து லோ பட்ஜெட் மாடல் எல்லாமே வச்சுருக்கேன். ஹையரன் மாடல்லாம் பாருங்கள், எல்லா மாடலுமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்து பின்னாடி 2015-16 அந்த மாதிரி மாடல் எல்லாமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பைக்கு பின்னாடி எல்லாமே ரேட்லாம் போட்டுருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுவும் போக பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஷோரூமில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டூ ஆலங்குளம் அந்த போகிற வழியில் இருக்க எல்லா ஷோரூம்லையும் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோரூம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹையரன் மாடல் பைக்ஸ்லாம் நிறையவே இவங்க வச்சுருப்பாங்க அவைலபிலிட்டியாக. அந்த ஒரு ஷோரூம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண வந்திருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஷோரூமில் இருக்க பைக்ஸ்லாம் என்னென்ன மாடல் இருக்குது, அவைலபிலிட்டி என்ன, அதோட ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஷோரூமுக்கு வீடியோ பண்ண வந்த நேரமாக என்னென்னு தெரில, கஸ்டமர்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வர முடியல. பைக் பின்னாடி நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிப்போம், அதோட இயர் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்து வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த ப்ரைஸும் நீங்கள் ஒட்டியிருக்க ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு கேட்டேன், இல்லை நெகசூல் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஷோரூம் பைக் எடுக்க, ஷோரூமோ கார் எடுக்க எங்கே போனாலுமே வேறம் பேசன் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் வேறம் பேசி நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஷோரூமில் இருக்க பைக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, அது என்ன ரேட் அப்படிங்கிறத பார்க்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பைக்கு பார்த்தீங்கன்னா கீ நான் போட்டே இருக்கும்போது அது மானிட்டர் தெரியலை. இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சைட் டேங்கில் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பைக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். இதுக்கடுத்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுக்குன்னு நான் எல்லா பைக்குமே டேமேஜாக இருக்குன்னு சொல்ல, ஒரு சில பைக் மொத்தமாக ஒரு 4 பைக்கில் தான் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த மானிட்டர் தெரியாமல் இருந்துச்சு. மற்ற பைக்லாம் சூப்பர் கண்டிஷன்லேயே இருக்குது. இந்த பைக்கில் இருக்க நம்பர் பிளேட்டு, பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க, அதோட மாடல் என்ன, ரேட் என்ன அப்படிங்கிறது நான் எல்லாமே காமிச்சிருப்பேன். சில பைக்கில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கு இன்னும் அவங்களுக்கு கையில் வராமல் இருக்குமா, அதனால் அதுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணாமல் இருப்போம், அது வந்ததுக்கப்புறம் கோட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை வீடியோ எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் என்ன மாதிரி பைக் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்காக தான் நான் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அந்த பைக் வேணும்னா நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஓட விட்டுருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பைக்கோட டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஷோரூம் போனீங்கன்னா வேற பேசன் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போங்க, அப்படின்னா தான் ப்ரைஸ் வந்து நீங்கள் கம்மியாகவே எடுக்க முடியும், இல்லைனா இவங்க வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. இதுக்கடுத்து மியூசிக் ஓட விட்றேன். நீங்கள் ஜாலியாக பைக்கெலாம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே டீட்டெயிலாக நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கூட கேளுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நல்ல வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
brain on my rhyming is pivotal. Homie, the dash is digital, gas residual. Far and smoke like I'm needing a ritual. You bet my cash is on.